இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது தக்காளி தொக்கு. தேவையான பொருட்கள்: தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டோம். நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் உளுந்து, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டை சேர்க்குறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், கொஞ்சம் கருகப்பிள்ளைய கிள்ளி போட்டுக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்க்கிறோம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கலாட்டி அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும், அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்க, தக்காளிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கணும். ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளிலாம் உடையலாட்டி நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, அப்போதான் நல்லா வாசனையாக இருக்கும். சுட சுட தக்காளி தொக்கு ரெடி.